ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் பத்து இதே நாள் நவம்பர் பத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுரேந்திரநாத் பானர்ஜி கல்கத்தாவிலே பிறந்தார் அன்றைக்கு அது பெங்கால் பிரசிடென்சி அழைக்கப்பட்டது அங்கேதான் பிறந்தார் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பு முடித்து ஐசிஎஸ் படிப்பு படிக்கிறதுக்காக இங்கிலாந்து செல்கிறார் அங்கே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்போதிலே ஐசிஎஸ் பரீட்சை எழுதி தேர்வாகி விடுகிறார் என்றாலும் அவருக்கு தேர்வு சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் இவர் வயதை தவறாக குறிப்பிட்டு விட்டார் என்று காரணம் காட்டினார்கள் ஆனால் இவர் அதற்காக வாதாடுகிறார் நான் ஒரு ஹிந்து எங்களுடைய வழக்கப்படி தாய் கருவுற்ற நாளிலிருந்து தான் வயது என்று பிறந்தப்பின் என்பது ஆங்கிலேயர் வழக்கு ஆகவே நான் என் தாய் கருவுற்று நாளிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறேன் என்று வாதாடி பின் ஐசிஎஸ்சிலே அவர் தேர்வு அடைகிறார் என்றாலும் கூட அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் என்னுடைய பாரத நாட்டுக்கு வருகிறார் ஏனென்றால் அன்றைக்கு நாடு அடிமைப்பட்டிருந்தது இங்கிலீஷ் ஆட்சி செஞ்சான் அவருடைய கொடுமைகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பாரத நாட்டுக்கு வருகிறார் இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார் அதன்பின் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று ஆலன் ஆக்டிவின் ஆரம்பித்ததும் தன்னுடைய இயக்கத்தை அதோடு இணைத்துக் கொள்கிறார் ஏனென்றால் இருவருமே வெள்ளையரை எதிர்த்து நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்று தான் இருக்கிறோம் என்பதால் தன்னுடைய இயக்கத்தை அதனோடு காங்கிரஸோடு இணைத்து கொண்டு காங்கிரஸிலே பணியாற்றுகிறார் அதன் தலைவராக இருக்கிறார் ஆனால் வங்காள பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஏற்படுகின்ற பொழுது அதை கடுமையாக எதிர்க்கிறார் அதற்காக பிரச்சாரம் செய்கிறார் இத்தனை செய்தாலும் கூட அவர் சுதேசியை முன்னிறுத்தி மக்கள் அந்நிய பொருளை பகிஷ்கோம் என்று சொன்னால் கூட அன்றைக்கு இருந்த காங்கிரஸார் மத்தியிலும் சரி சுதந்திர போராட்ட வீரர்கள் மத்தியிலுமே இருந்த ஒரு கருத்து என்ன என்றால் மிதவாதிகளை விட மிகவும் மிதவாதியாக இங்கிலீஷ்காரனோடு இவர் நட்பிரீதி பாராட்டி சொல்கிறார் இது சரியல்ல என்று தான் அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தது என்று சொல்ல வேண்டும் சுரேந்திரநாத் பானர்ஜி என்றால் பற்றி கவலைப்படவில்லை இப்படி போராட்ட வீரர்கள் மத்தியிலே இவருக்கு இப்படி அவப்பேர் இருந்தால் பிரிட்டிஷ்கார் என்ன சொன்னார் என்றால் சுரேந்திரநாத் பேனர்ஜி என்பதை சரண்டர்நாத் பேனர்ஜி என்றால் வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராடக்கூடியவர் என்கின்ற அந்த பட்டப்பெயர் தான் அவர் அங்கே பெற்றார் இவர் பின்னாளிலே மெல்ல மெல்ல காங்கிரஸின் போக்கு பிடிக்காமல் தான் ஓய்வாகி தன்னுடைய எழுபத்தேழாவது வயதிலே மறைகிறார் அப்படிப்பட்ட சுரேந்திரநாத் பேனர்ஜி பிறந்த தினம் இன்று